சேலம் டு சென்னை எட்டுபழி சாலை திட்டத்தை கைவிடக் கோரி மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியை சேலம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உட்பட திமுக எம்பிக்கள் நேரில் சந்தித்து மனு கொடுத்ததை காணலாம். சேலம் கரூர் பயணிகள் ரயில் ரத்து. சேலம் கரூர் இடையே இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வரும் பயணிகள் சிறப்பு ரயில் இன்று 12/7/2019 முதல் வரும் 30 வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரூர் திருச்சி இடையிலான ரயில் பாதையில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட பொறியாளர் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து எட்டு வழி சாலை திட்ட விவசாயிகள் போராட்டம். 100 மேற்பட்ட விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் எட்டு வழி சாலை திட்டம் கட்டாயம் அமைக்கப்படும். இந்த எட்டு வழி சாலை திட்டம் என்பது தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தை பெறுகின்ற வகையில் இந்த எட்டு வழி சாலை திட்டம் அமையும். மேலும் இந்த எட்டு வழி சாலை திட்டம் என்பது சேலம் மாவட்டத்துக்கான சாலை அல்ல, இது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலத்தவர்களுக்கும் இந்த சாலையை பயன்படுத்தும் வகையில் இந்த எட்டு வழி சாலை ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயங்களுக்காக இந்த எட்டு வழி சாலை திட்டத்தை தவறான திட்டம் என்று பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றன. மேலும் எதிர்க்கட்சிகள் இந்த எட்டு வழி சாலை திட்டத்தை கையில் எடுத்து தங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வதோடு எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மத்திய தரை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களை சந்தித்து மனுக்களை கொடுத்துள்ளனர். ஆக இந்த எட்டு வழி சாலை திட்டம் விவசாயிகளை பாதிக்கும் திட்டம் என பொய் பிரச்சாரங்கள் பரப்பி வருகின்றனர். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு சாலைகள் மிகவும் முக்கியம். ஆகவே இந்த எட்டு வழி சாலை திட்டம் கட்டாயம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக முதல்வர் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து சேலம் பூலாவரி பகுதியில் எட்டு வழி சாலை திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 100 மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் தங்களது குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு எட்டு வழிச்சாலை திட்டம் வேண்டாம் என்ற பதாகைகள் ஏந்திவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயிகள் கூறுகையில் இந்த எட்டு வழிச்சாலை திட்டம் எங்களுக்கு வேண்டாம், விவசாய நிலங்களை அழித்து பல்லாயிரக்கணக்கான மரங்களை அழித்து போடப்படும் இந்த சாலை வேண்டாம், தமிழக முதல்வர் தொடர்ந்து பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார், எந்த ஒரு விவசாயியும் இந்த சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் விவசாயிகளின் ஆதரவு உள்ளது என உண்மைக்கு புறம்பான பொய்களை கூறி வருகிறார். மேலும் நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என கூறிய ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் என கூறுவதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாத முதல்வர் எடப்பாடி எந்த ஒரு காலகட்டத்திலும் விவசாய மகன் என முதல்வர் கூற வேண்டாம், ஒரு விவசாய நிலங்களை அழித்து போடப்படும் சாலைக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு விவசாயியாக இருக்கவே முடியாது, எந்த ஒரு காலகட்டத்திலும் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் எங்கள் விவசாய நிலத்தை சாலை அமைப்பிற்கு விட மாட்டோம், முதல்வர் எரிபொருள் மிச்சம் வேலைவாய்ப்பு பெருகும் சேதத்திற்கான போடப்படும் சாலை அல்ல, இது தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் சாலை என கூறுகிறார். இருக்கின்ற சாலையை விரிவுபடுத்தினால் தொழில் வளம் பெருகும் என தெரியாதவர் ஒரு முதல்வராக இருப்பது வேதனை அளிக்கிறது. எனவே எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் விவசாயம் செய்கின்ற நிலத்தை ஒருபோதும் இந்த சாலை அமைப்பிற்கு விடமாட்டோம் என்றனர். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஒரு பிடி மண் தரமாட்டோம் என விவசாயிகள் கூறினர்.